மதுரை தமுக மைதானத்தில் மூன்று முக்கிய அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக ஊப்பா சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும், எண்ணெய் அமைப்பை வந்து தவறாக மத்திய அரசு நடத்தி வருவதாகவும், தமிழகத்தில் வந்து ஆளுநர் இணைய தமிழக அரசுக்கு இணையாக ஒரு ஆட்சி நடத்தி வருவதாகவும் மூன்று குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் ஏற்கனவே இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் பிற்பகல் 3 மணிக்கு போராட்டக்காரர்கள் ஒன்றன் பின் ஒன்றராக ஒவ்வொருவராக வர தொடங்கினார்கள். இதனையடுத்து தடுப்பு வேலிகள் அமைத்து அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சாலையின் ஒருபுறத்தில் வந்து அவர்கள் தற்போது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 1500 மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் இந்த நிகழ்வுடைய முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். அது தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன், மாணிக்கம் தாகூர், சுப்புராயன் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதனும் பங்கேற்று இருக்கிறார்கள். தற்போது போராட்டமானது நடந்து வருகிறது. 300 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையின் ஒரு புறத்தில் மட்டும் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அவர்கள் 3 கோரிக்கையிலேயே நான் முன்னதாக கூறியது போல அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். 3 கோரிக்கையிலே முக்கியமாக ஊப்பா சட்டத்தை வந்து நம்ம மத்திய அரசு தவறாக வழிநடத்துகிறது. அதே போன்று எண்ணெய் அமைப்பையும் அவர் தவறாக வழிநடத்தி செல்வதாகவும் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். இந்த மேற்கூறிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மதுரை மாநகர காவல்துறையினர் 10ஆம் தேதி வரைக்கும் மதுரையில் எந்த ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இவர்கள் அறிவித்தபடி தற்போது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொருவராக பேசி வருகிறார்கள். அந்த போராட்டத்தின் நிறைவில் வந்து இந்த பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் அவர் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். 1500 கூடியிருப்பதனால 300 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கார். அது தவிர காந்தி அருங்காட்சியகம் உள்ளது மற்றும் தமுக்க மைதானம் வர இருக்கக்கூடிய அந்த சாலை வந்து தற்போது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில்தான் போராட்டம் நடைபெறுவதனால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியிலே வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அதுபோல கோரிப்பாளையம், திருவள்ளுவர் சிலை, காந்தி நிச்சயம், தல்லாகுளம், தமுக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். சுப்ரியா.